வணக்கம் மக்களை நீங்கள் பார்த்துருக்கறது கேஒய்சி நம்ம சேனலில் தினமும் வர புது புது வேலை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஸோ நான் டெய்லி போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் இது எங்கேருந்து விட்ருக்காங்க அப்படின்னா சேலம் ஸ்டாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி வெளிவந்த இந்தியா போஸ்ட்டோட ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அது தேவைன்றவன கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க அதில் என்ன அப்படின்னா பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கான க்ரியேஷன் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை இந்தியா போஸ்ட்டு இருபத்தி நான்காயிரம் வெளியிட்டிருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அதே போல் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சியும் தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட வேகன்சியும் இருக்குது இதுக்கு நீங்கள் டிகிரி படித்தா போதுமானது இதுக்கான கடைசி தேதி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட பிஇஎல் நிறுவனத்தில் டிகிரி டிப்ளமோ படித்தவங்களுக்கு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு வீடியோட லிங்க் ஆஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் படித்து பார்த்துக்குங்க ஸோ வேகன்சியை பொறுத்தளவுக்கு என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ்னால் அதாவது அலுவலக உதவியாளர் போஸ்டிங்க்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ மொத்தம் இதுக்கு ஒரு வேக்கன்சி தான் இருக்குது இது என்ன கேட்டகிரினால் பிசி கேட்டகிரி தான் இருக்கணும் பிசியில் வர இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் மண்டல புள்ளி இடை இயக்குநர் அலுவலகத்தில் தான் உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் பேசிக்காக எயிட் படிச்சு தான் போதுமானது இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வேலைக்கு ரிலாக்சேஷன் கேட்குறீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பத்து வருஷமும் ஆதரவற்ற விதவியாக இருந்தால் மூணு வருஷமும் ஸோ முன்னாள் இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் நேர்காணல் மூலமாக இது பண்ணுறாங்க அதே போல் சில நிபந்தனைகளும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்னு எதுவும் இல்லை நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து நோட்டிஃபிகேஷனில் உங்கள் நேம் அப்பா பேர் அம்மா பேர் அப்படின்னு ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பத்து பாயிண்ட்டும் எழுதி அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தம்பால் அனுப்ப வேண்டிய முகவரியை நான் கொடுத்துருக்கேன் தேவன்றவங்க பார்த்துக்குங்க ஸோ இதுக்கான இன்டர்வியூ டேட்டு அப்புறம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் அட்ரெஸ்ஸு கடைசி தேதி என்னைக்கு அதே போல் அதுக்கான டெலிஃபோன் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் விடுங்க இல்லை வேலை தேட்டிருக்கவங்க ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ